ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சி நமக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிசல்ட்டு டிக்ளரேஷனில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அதனால் ரிசல்ட்டு ஒரு வாரம் ஆகும், இல்லை முடித்த பின்னாடி நாங்கள் ரிசல்ட்டை கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாமே தெல்லாம் தெளிவாக நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இது அரசு பணியாளர் தேர்வாணையத்தை அறிவிக்கை எண் 17-7 வாயிலாக அறிவிக்கை செய்யப்பட்ட சமூக மகளிர் உரிமை துறை அடங்கிய இயக்குநர் பெண்கள் பதவிக்கான எழுத்துத் தேர்வு கணினி வழி தேர்வு 5-11 முற்பகலில் கோயம்புத்தூரில் நடைபெற உள்ளது. ஸோ தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தேர்வு கூட நுழைச்சீட்டுகள் ஆல் டிக்கெட் எல்லாமே டவுன்லோட் பண்ணிவிட்டு வர வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த அப்டேட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏவுடைய ரிசல்ட் வெளியீட்டில் கொஞ்சம் தாமதம் ஆகும். உடனடியாக நான் வெளியீட்டுக்கு வாய்ப்புகள் இருக்காது, கொஞ்சம் தாமதமாகும், ஓகேங்களா. ஸோ இது தொடர்பான சமூக ஊடகங்களில் வெளிவரும் ஆதாரமற்ற தகவல்களை நம்ப வேண்டாம். ஸோ ஆனால் அந்த சமூக ஊடகத்தை அந்த தந்தி டிவியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, சிலர் வந்து அதிகாரிகள் எல்லாமே சிலர் அன்அஃபிஷியலான அதிகாரிகள் நலஞ்சிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அது வந்து எந்த விதமான அறிவிப்பும் வரலை. ஸோ தந்தி டிவியை கான்டாக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பதில்கள் தான் வந்திருக்கு. கன்சல்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை ஓஎம்ஆர் நலஞ்சிருந்தால், ஓஎம்ஆர் ஷீட் வந்து நலைந்து விட்டு இருந்தால் கண்டிப்பாக ரீ எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒருவேளை நலையில் அப்படின்னா ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதே ரெண்டு ஆப்ஷன் தான், நலஞ்சா ரீ எக்ஸாமு, நலையில்னா ரிசல்ட்டு, ஓகேங்களா. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இன்று இல்லைனா நாளைக்குள்ளார இதற்குண்டான அப்டேட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. ஓஎம்ஆர் நலஞ்சிச்சா நலையிலையான்ற அப்டேட்டு கண்டிப்பாக இன்று இல்லைனா நாளைக்குள்ளார டிஎன்பிஎஸ்சிலேருந்து அதிகாரப்பூர்வ தகவலாக நமக்கு கிடைத்துவிடும், கவலைப்பட வேண்டாம். அதுக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா, புதிய டிக்ளரேஷனும் ஷெட்யூலையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நவம்பர்னு போட்டு. ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏவுடைய தேர்வுகள் நவம்பர் மாதத்தில் வெளியிட போகிறோம். அதே மாதிரி குரூப் 4 தேர்வுகள் டிசம்பர் மாதத்தில் வெளியிட போகிறோம்ட்டு ஒரு டிக்ளரேஷன் நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வச்சு தான் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, தேங்க்யூ.